நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அறிமுக இயக்குனர் அசோக் வீரப்பன் டைரக்ஷனில் வைபவ் நடிச்சிருக்கிற பஃபூன் படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னென்னா, தலைமுறை தலைமுறையாக தன்னோட குடும்பம் நடத்திட்டு வர்ற மேடை நாடகங்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் பெருசாக வரவேற்பு இல்லாததால், அந்த தொழிலில் நிலையான வருமானம் இல்லாததால் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலாம், வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஹீரோ. ஆனால் அப்படி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கே 1,00,000 ரூபாய் தேவைப்படுது. ஸோ அந்த 1,00,000 ரூபாய் பணத்தை ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்ச நாளைக்கு ட்ரக் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ. அப்படி ஒரு நாள் வண்டியில் லோட் ஏற்றிட்டு வரும்போது ஹீரோவை போலீஸ் துரத்துறாங்க. அந்த வண்டியை சீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹீரோ மேலேயும் கேஸ் போடுறாங்க. இதனால் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஹீரோவோட கனவு தடைபட்டு போகுது. எதனால் இப்படி ஆச்சு, அந்த வண்டிக்குள்ளே என்ன இருந்தது, ஹீரோ எப்படி இதுக்குள்ளே மாட்டினாரு, இதுக்கு யார் காரணம், இதுக்கு பின்னால் யார் இருக்காங்க, அவங்கள ஹீரோ பிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட ஆரம்பத்தில் தமிழக கடல் எல்லையோட வரலாறு பற்றியும், அங்கே என்னென்ன மாதிரியான வாணிபங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும், இப்போ என்ன மாதிரியான இல்லீகல் பிஸ்னஸ் நடக்குது, என்ன மாதிரியான கடத்தல் நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப விரிவாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வரக்கூடிய தனபாலன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை பற்றியும் நமக்கு சொல்கிறாங்க. சரி, நல்ல ஒரு விறுவிறுப்பான படமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நிமிந்து உட்காந்தா, அதுக்கப்புறம் ஹீரோவோட நாடக கம்பெனி காட்சிகள் பற்றியும், அவர் குடிச்சிட்டு புலம்புறது, அவருக்குன்னு ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் ஹீரோயினோட லவ் சீன்ஸ், அவங்களுக்கு கொஞ்ச நேரம்னு ஒரு 30-40 நிமிஷம் படம் சவச்சவன் தான் போகுது. அதுக்கப்புறம் படம் இன்டர்வல் வரைக்கும் நல்லா பரபரப்பாகவே போச்சு. அந்த 30 நிமிஷம் சுவாரஸ்யமாக இருந்தது. சரி, செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா, இன்டர்வலுக்கு பின்னால கதை எங்க போகுதுன்னே தெரியாத அளவுக்கு ஃபோக்கஸே இல்லாமல் கண்ணா பின்னான்னு போகுது. இந்த கதையில ஒரு நல்ல படத்துக்கு உண்டான எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான அம்சங்களும் இருந்தது. ஒரு அரசியல் கட்சியோட பொலிட்டிக்கல் கேம்குள்ள மாட்டிக்கிற தப்பே பண்ணாத ரெண்டு அப்பாவிங்க, ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர், கடத்தல் பிசினஸ் பண்ணாலும் நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னு, இவங்க எல்லாத்தையும் சுற்றி நடக்கக்கூடிய இந்த கதைக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருந்தா கண்டிப்பாக கிளிக் ஆகியிருக்கும். இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்வலுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் சுவாரஸ்யமாக இருந்தது. எங்களை தண்டிக்கணும்னா மட்டும் சட்டத்தில் இவ்வளோ செக்ஷனை தேடுறீங்களே, எங்களுக்கு சட்டத்தில் என்னென்ன உரிமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு கேட்கக்கூடிய 1-2 வசனங்கள் நல்லா இருந்தது. தினேஷ் புருஷோத்தமனோட சினிமோட்டோகிராஃபி அருமையாக இருந்தது. இந்த படம் முழுக்கவே கடலும் கடல் சார்ந்த பகுதிகளையும் நடக்கிறதால அந்த லேண்ட்ஸ்கேப்பே இந்த கதைக்கு இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிசிட்டி கொடுக்குற மாதிரி இருந்தது. வைபவ், அனகா, ஆந்தக்குடி, இளையராஜான்னு எல்லா நடிகர்களுமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மேடை நடிகராக வரக்கூடிய காட்சிகளில் மட்டும் வைபவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாராக இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அந்த கதாபாத்திரத்துக்குரிய ஹோம் ஒர்க் இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஜோஜு ஜார்ஜ் 2-3 காட்சிகளில் மட்டுமே வந்தாலும் கூட செம்ம கெத்தாக இருக்காரு. என்ன ஒன்று, அவர் தமிழில் இதுக்கு முன்னால் பண்ணியிருந்த ஜெகமேந்திரன் படத்தில் வரக்கூடிய கேரக்டரை இந்த படத்தோட கேரக்டர் ரொம்பவே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்க மாதிரி தோணுச்சு. இந்த படத்தோட குறைகள் என்னென்னா, இந்த படத்தோட முதல் மைனஸ், இந்த படம் ஒரு ஃபோக்கஸே இல்லாமல் போகிற மாதிரி இருக்குது. பவர் பாலிட்டிக்ஸ், அரசியல்வாதிகளுக்கும் ரவுடிகளுக்குமான உறவு, அப்புறம் இலங்கை தமிழர்களோட பிரச்சனைகள், நாடக கலைஞர்களோட கஷ்டங்கள்னு நிறைய விஷயங்களை எக்கச்சக்கமாக பேசணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அது எதையுமே அழுத்தமாகவும் சொல்லலை, டீட்டெயில்டாகவும் சொல்லலை, எல்லாமே ரொம்ப மேம்போக்காக இருக்குது. படத்தோட சில ரொம்ப முக்கியமான காட்சிகள் எந்தவித பரபரப்பும் இல்லாமல் ரொம்ப சப்பையாக கடந்து போயிடுது. படத்தில் ஹீரோ முதன் முதல்ல சண்டை போடுற சீன், ஒரு ராட் எடுத்து ஹீரோ அடிக்கிற சீன், திருவிழா அப்போ அன்சாரிக்கிட்ட ஹீரோ பேசுகிற சீன், அதே போல் படம் முடிகிறதுக்கு ஒரு காமன் நேரம் முன்னால் ஹீரோவோட ஃப்ரெண்டு கூட ஒரு பாரில் வரக்கூடிய சீன், இது எல்லாமே ஏனோதானம் எடுத்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் 2 மணி நேரத்துக்கும் குறைவாக ஓடக்கூடிய இந்த படத்தில் அந்த சின்ன டியூரேஷன்லேயே நிறைய தேவையில்லாத விஷயங்களை வச்சுருக்காங்க. படத்தோட ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த மேடை நாடக காட்சிகள் எதுவுமே பெருசாக ரசிக்கும்படி இல்லை. அதே போல் ஹீரோயின் வச்சு வரக்கூடிய அந்த லவ் சீன்ஸ் ஆகட்டும், ஹீரோ குடிச்சிட்டு பாடக்கூடிய அந்த பாட்டாகட்டும், இது எதுவுமே கதையை நகர்த்துறதுக்கு ஹெல்ப் பண்ணல. படம் முழுக்க கிட்டத்தட்ட முக்கால்வாசி சீன்ஸில் வரக்கூடிய ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர் கூட இந்த படத்துக்கு பெருசாக ஒன்றும் கான்ட்ரிபியூட்லாம் பண்ணல. ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர் மட்டும் இல்லை, ஹீரோட அப்பா வச்சு வரக்கூடிய ஒரு சில சென்டிமெண்ட் காட்சிகளாகட்டும், திருட்டு படகுகளை வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போக ட்ரை பண்ணுற சீன்ஸ் ஆகட்டும், இது எதையும் ரிமூவ் பண்ணியிருந்தா கூட படத்தில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இருந்திருக்காது. அந்த ஃப்ரெண்டு கேரக்டர்லாம் திடீர்னு செகண்ட் ஹாஃபில் காணாமல் போயிடுறாரு. அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு ஹீரோ பதறி போய் துடிச்சு தேடிட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு அவராகவே ஹீரோ இருக்கிற இடத்துக்கு அவரே தேடி வந்துடுறாரு. எங்கே போனார், என்னானாருன்னே தெரில, ஹீரோ இருக்கிற இடம் அவருக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரில, அவராக தேடி வந்துடுறாரு. ஏதோ வெக்கேஷனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி அவரே ஜாலியாக திரும்ப வந்துடுறாரு. சந்தோஷ் நாராயணன் இசையில் பாடல்கள் ஓகேவாக இருந்தது. ஆனால் பின்னணி இசை ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் சந்தோஷ் நாராயணன் அப்படின்னு டைட்டில் கார்டில் அவர் பேரை மட்டும் போட்டுட்டு வேற யாரையோ வாசிக்க வச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. மொத்தத்தில் இந்த பஃபூன் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெருசாக எங்கேயும் ஈர்க்காத ரொம்ப வீக்கான ரைட்டிங் இருக்கக்கூடிய ஒரு சராசரி ரொம்ப யூஸ்வலான ஒரு ஆக்ஷன் ட்ராமா திரைப்படம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த பஃபூன் திரைப்படத்தை நீங்கள் ஏற்கனவே தியேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், இன்னும் நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.